ஹேவிய ஸ்குவாட், நம்ம கேரளா ட்ரிப்பில் இப்போ வந்துட்டு மூணார் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூணார்லேருந்து கொச்சின்னு கிளம்பிட்டுருக்கோங்க. கொச்சி வந்துட்டு இங்கேருந்து 130 கிலோமீட்டர்ஸ், நம்ம ஆல்ரெடி ஹில்ஸ்லேருந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் கொச்சின்னு வந்துடுவோங்க. ஸோ கீப் வாட்சிங். இந்த விலாகில் வந்துட்டு கொச்சினை பற்றி பார்ப்போம். நாங்கள் கொச்சின் எங்கே போகிறோம், ஸ்டே பண்ணுறோம், அதை பற்றிலாம் இந்த விலாகில் போட்டுறாங்க. கொச்சியில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அப்பா வந்து கடலக்கறி அப்படியும் வாங்கியிருந்தோம். நான் வந்துட்டு புட்டும் கடலக்கறியும் வாங்கியிருந்தேன். எங்கள் கடலக்கறினாலும் நான்வெஜ்ன்னு நினச்சோம், பட் அது வந்துட்டு நம்ம ஊர் அந்த சுண்டல் கிரேவி தாங்க. பட் கேரளாவில் ட்ரை பண்ணணுன்றதுக்காக வாங்கியிருந்தோம். எவ்வளோ நாளும் கேரளாவில் எதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிடல இல்லை. ஸோ அதனால் புட்டும் கடலக்கறியும் வாங்கி ட்ரை பண்ணோங்க. வேறு லெவலில் இருந்தது. அண்டு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்ததுங்க. நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரி இல்லை, அவங்க ஸ்டைலில் இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோடனே இன்டர்நேஷ்னல் மாலான லூலு மால் வந்துட்டு கொச்சியில் தாங்க இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அதுக்கு கிளம்பி போயிட்டோம். உள்ளே வந்துட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு அங்கே ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, வேறு லெவலில் இருந்ததுங்க. மஸ்ட்டு சுற்றி பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் போனாங்க. அண்டு நிறைய பேர் ஷாப்பிங்கும் பண்ணாங்கங்க. சரி போனதுக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணுவோமேன்ட்டு அங்கே ஒரு மசாஜ் இருந்ததுங்க. ஸோ 20 மினிட்ஸுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பைக் ஓட்டின டயரில் மசாஜ் பண்ணுவோன்ட்டு பண்ணேன். வேறு லெவலில் ரிலீஃபாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மால்லேருந்து கிளம்பி நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோங்க. அந்த சர்ச் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது கொச்சியில், ரொம்ப பழமையான சர்ச் போலங்க. நாங்கள் போன டைம் போல் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்ட்டு யாரையும் அலோவ் பண்ணலை. ஸோ அந்த அப்செட்லேயே அப்படியே கிளம்பி பக்கத்தில் பீச் ஒன்று இருந்ததுங்க. ஸோ கண்ணாடியை போட்டுட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு பீச் இருந்ததுங்க, கொச்சி பீச். அங்கே வந்துட்டு புறாக்கெலாம் அந்த மாதிரி பொட்டுக்கள் அது மாதிரிலாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. அதை வாங்கி அப்படியே புறாக்கெலாம் கொடுத்தா அது அப்படியே நம்ம கை மேலெலாம் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புறாலாம் அந்த மாதிரி தூக்கினேன்னா அதனால் ஹாப்பி ஆகிட்டேங்க. அப்புறம் அப்படியே பீச்சில் சும்மா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபீலே சூப்பராக இருந்ததுங்க, கடல் ஓரத்தில் நடந்து போகிறது. நெக்ஸ்ட் நம்ம ஆலப்புழாவுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்க வழியில் தான் இந்த சைனீஸ் ஃபிஷ் கேச்சிங் நெட்னு பார்த்தோங்க. ஸோ இதை ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்துட்டு போனோம், சூப்பராக இருந்தது. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் ஆலப்புழாவை பற்றி பார்க்கலாம்.